தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்கப்பட்டு வந்தது கடந்த மார்ச் மாதம் முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் கருணை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும். அதே போன்று மாற்றுத்திறனாளி கிராம உதவியாளர்களுக்கு வழங்கிய எரிபொருள் படி ₹2500 நிறுத்தப்பட்டுள்ளது. அதையும் மீண்டும் வழங்க வேண்டும். கிராம ஊழியர்களை கிராம பணியை தவிர அலுவலகத்தில் இரவு காவலர் பணி போன்ற மாற்று பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்கி அரசு ஊழியர் பட்டியல் டி பிரிவில் இணைக்க வேண்டி 30 ஆண்டுகளாக வைத்து வரும் கோரிக்கையை நிறைவேற்ற கோரி பல்வேறு கட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொண்டும் அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் 3ஆம் கட்ட போராட்டமாக அணைக்கட்டை தாலுகா அலுவலகத்தில் வருகிற 7ஆம் தேதி காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் ஆதிகேசவன் தெரிவித்துள்ளார்.